നമസ്കാരം. കർണാടക സംഗീതത്തിൽ രാഗന്ദാനം പല്ലവി എന്നത് ഒരു ബൃഹത്തായ ഒരു ആലാപന പദ്ധതിയാണ്. ശുദ്ധലയം പോലെയുള്ള വളരെ ഹ്രസ്വമായ ഒരു സംഗീത പരിപാടിയിൽ ഒരു പക്ഷേ ഈ രാഗന്ദാനം പല്ലവിയുടെ ഒരു സാധ്യത അല്ലെങ്കിൽ അതിൻ്റെ ഒരു ആ ഒരു ആകാശ പോലെയുള്ള അല്ലെങ്കിൽ ഒരു ബൃഹത്തായ ആ ഒരു സാധ്യത പ്രയോജനപ്പെടുത്താൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ് ശരിക്കും. പക്ഷേ എന്നാലും രാഗന്ദാനം പല്ലവിയുടെ ഒരു ചെറിയ ഒരു കടലിൽ നിന്ന് ഒരു കുടം കൊണ്ട് കോരിയെടുക്കുന്ന പോലെയുള്ള ഒരു അനുഭവം ഉണ്ടാവണം എന്ന് വിചാരിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് തന്നെ രാഗന്ദാനം പല്ലവി ശുദ്ധലയത്തിൽ ഇന്ന് നമുക്ക് ചില ശ്രുതിലയത്തിൻ്റെ ചില പ്രത്യേക പതിപ്പുകളിൽ നമുക്ക് രാഗന്ദാനം പല്ലവി കേൾക്കാം. ഇന്ന് ഈ രാഗന്ദാനം പല്ലവി ആരംഭം മഹാഗുരുനാഥനായ സദ്ഗുരു ശ്രീ നെയ്വേലി ആർ സന്താനഗോപാലൻ സർ. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி ஒரு இந்த பல்லவி எல்லாம் வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். என்னென்ன டைம் கம்மி தானே சார். இப்போ நீங்களாலே அது ஆரம்பம் குறிக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். பெருமைப்படுறேன் சார். அதாவது பதம் லயம் விநியாசம் ப ல வி இதுதான் பல்லவி ஆச்சு அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அதோட ஒரு பல்லவம்னாக்க ஒரு ஸ்ப்ரவுட் துளிர்க்கிறது, ஒரு செடியில் ஒரு ஃபஸ்ட்டு இலை முளைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மெய்டன் எஃபர்ட் நீங்கள் பண்ணலாம். அது நல்ல வட்டவிருஷம் மாதிரி வளரட்டுமே, நல்ல முயற்சி. அதனால் ராகம் தானம் பல்லவிங்கிறது சினிமாவில் சினிமா பாட்டில் தான் கேட்டிருக்காங்க. உண்மையான ஒரிஜினல் ராகம் தானம் பல்லவின்னு என்னென்னு கேட்கட்டுமே. சந்தோஷம். இந்த வயலின் ஸ்ரீ திருவிழ விஜயசானந்த் அவர்கள், மிருதங்கம் ஸ்ரீ நாஞ்சில் அருள் அவர்கள், கடம் ஸ்ரீ ஆதிச்சநல்லூர் அனில் அவர்கள், தம்புரா ശ്രീമതി ആശാ പ്രവീൺ ശർമ്മ. സാർ ഇപ്പോൾ പറഞ്ഞു പല്ലവി എന്ന് പറയുന്നത് പദലയ വിന്യാസം എന്ന് പറയുന്നതിൻ്റെ പ ല വി ഈ മൂന്ന് അക്ഷരങ്ങൾ ചേർന്നിട്ടാണ് ശരിക്ക് പല്ലവി എന്ന് അറിയപ്പെടുന്നത്. പഴയ കാലങ്ങളിൽ ഈ ചില കീർത്തനങ്ങളുടെ പല്ലവി മാത്രം എടുത്തിട്ട് ഈ രാഗന്ദാനം പല്ലവിയുടെ പല്ലവി പാടുന്നൊരു പതിവുണ്ടായിരുന്നു എന്ന് പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട്. ഏതായാലും ഇന്ന് വളരെ പ്രസിദ്ധമായ ഷൺമുഖപ്രയാഗത്തിലുള്ള ഒരു കീർത്തനത്തിൻ്റെ പല്ലവിയാണ് ഇന്ന് രാഗന്ദാനം പല്ലവിയിൽ പല്ലവിയായിട്ട് അവതരിപ്പിക്കപ്പെടുന്നത്. No.
രാഗവുമായി താനവുമായി ഇനി ഇടവേളയ്ക്ക് ശേഷം പല്ലവി. രാഗന്താനം പല്ലവിയിലെ പല്ലവി എന്താണെന്ന് പറയണമെങ്കിൽ ഒരുപക്ഷെ ഒരുപാട് നേരം പറയേണ്ടി വരും. എന്നാൽ പോലും സന്താനപാല സാർ ഒരു ഈ പല്ലവി എന്താണെന്ന് പറയുന്നത് ലക്ഷണ ഗീതം നമ്മൾ കേട്ടിട്ടുണ്ടാകും, ഓരോ രാഗങ്ങളുടെ ലക്ഷണം വർണ്ണിക്കുന്ന ഗീതം. അതുപോലെ സാറ്
ഈ പല്ലവി എന്താണെന്ന് വർണ്ണിക്കുന്ന ഒരു 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 കോമ്പോസിഷൻ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് സാർ എന്താണ് മീനിങ് ചൊല്ലുന്നത് ലക്ഷണ കീർത്തനം എന്ന് சொல்லலாம் அதாவது பதலய விநியாசம் பல்லவி ஆனது சோ இது இந்த சாகித்யம் கேட்டவனே அந்த பல்லவினா என்னன்னு புரியும் இதுல என்ன மெயின்னாக்க சரணத்துல சொல்லிருக்கேன் லயமேனும் மதுர ரசம் லயம் தான் மெயின் பல்லவிக்கு லயமேனும் மதுர ரசம் தனிலே அந்த பதங்களை எடுத்து அது அப்படியே நயமுடன் இழைத்து இசைத்திடவே பண்ணினோம்னா மனசு லயிக்கும் அதில் நவரசம் சிறக்கும் அதெல்லாம் தான் பல்லவியோட விசேஷம் அப்படிங்கிறட்டு ஸோ அந்த பல்லவிக்கு நம்ம எடுத்துக்கிற வார்த்தை இருக்கு இல்லையா சாகித்யம் வந்து மதுரமாக இருக்கணும் பதமாகவே பதங்களை தேர்ந்தெடுத்து பக்குவமாகவே பொருத்தி அமைத்து பதங்கள் வார்த்தை கிடைச்சா கூட அந்த தாளத்தில் பக்குவமாக வச்சா தான் பல்லவி அதுதான் ரகசியம் பாடலாமா பதலய விஞ்ஞாசம் பல்லவிகனது பதலய விஞ்ஞாசம் பல்லவிகனது பரவசமுடனே பாடி மகிழ்ந்திடவே பதலய விஞ்ஞாசம் பல்லவிகனது பரவசமுடனே பாடி மகிழ்ந்திடவே பதலய விஞ்ஞாசம் பல்லவி பதமாகவே பதங்களை தேர்ந்தெடுத்து பதமாகவே பதங்களை தேர்ந்தெடுத்து பக்குவமாகவே பொருத்தி அமைத்து பதலய விஞ்ஞாசம் பல்லவி பரவசமுடனே பாடி மகிழ்ந்திடவே பதலய விஞ்ஞாசம் லஜமெனு மதுர ரசம் தனிலே அதிலயமெனு மதுர ரசம் தனிலே அதே நயமுடனிழைத்து இசைத்திடவே லயமெனு மதுர ரசம் தனிலே அதே நயமுடனிழைத்து இசைத்திடவே மனமது லயித்திடவே அதில் நவரசம் சீரடிடவே அமைந்தது பதலய விஞ்ஞாசம் பல்லவிகனது பரவசமுடனே மகிழ்ந்திடவே பதலய விஞ்ஞாசம் பல்லவி 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 இனி பல்லவி சரவணபவயனு திருமந்திரு தன்னை சத ஜபி என்னவேவோம் சரவண பவயனு திருமந்திரு தன்னை சத ஜபி என்னவேவோம் சரவண பவயனு திருமந்திரு தனை சதா ஜபி என்னவேவோம் சரவண பவயனு திருமந்திரோ தனை சதா ஜபி என்னவேவோம் சரவண பவயனு திருமந்திரோ சதா ஜபி என்னவே சரவண
Pa ma pa ri da ni da da pa da ni da ri da ri da da ni pa da ni pa da pa ma pa ma sa da ba na ba ba ya no.
ராகந்தானம் பல்லவியோட இந்த ஒரு செஷன் சுதத்தில் முதல் முதலாக ஸ்டார்ட் பண்ணேன் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ராகந்தானம் பல்லவி யாரும் பாடலை இதில். அப்போது இந்த ஒரு சீரீஸ் வந்து உங்களால் ஒரு ஆரம்பம் குறிக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன் சார். ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. அதாவது மியூசிஷியன்ஸு வித்வான்களில் பல்லவி வித்வான்கள்னு ரொம்ப பேர் இருக்கா, அவங்களாம் வந்து இந்த மேடையில் பாடணும் அப்படின்னு என்னோடய பிரார்த்தனை. நீங்களெல்லாம் சகாயம் பண்ண சார் அதுக்கள். நிச்சயமாக நாங்களாம் காத்துட்ருக்கோம். ஏன்னா எந்தரோ மகானுபாவிலன்னு அவள் எங்கே இருக்கா, அவளெல்லாம் கூட்டு வந்து இங்கே பாட வைக்கணும், உலகத்துக்கு தெரியணும். அதான் எங்கள் ஆசை. பல்லவிங்கிறது தனி ஸ்பெஷல் சப்ஜெக்ட்டு, அதில் எக்ஸ்பர்ட்ஸும் இங்கே வந்து பாட வைக்கணும். அதான் கண்டிப்பாக சார் நடக்கும். வரட்டும் சார், அவடெல்லாம் அனுகிரகம் கிடைக்கட்டும். சரிவா, அனுகிரகம். மீண்டும் காணோம். நமஸ்காரம்.